ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ காலை 10 மணி எடுத்தேன். மணி இப்போ 6 தான் ஆச்சு, 6:30 ஆச்சு. நான் வந்து 5 மணிக்கு எழும்புவேன் தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த 5 மணிக்கு எழும்புறப்போ ஆல்ரெடி தண்ணி வந்துடுது. சில டைம் தான் இப்படி வரும், தண்ணி வந்து 4:30 வரும். சில டைமு கூடுதலாகவும் 5 மணிக்கு தான் வருது. அப்போ வந்து தண்ணி எல்லாம் பிடிச்சி மோட்டரும் போட்டுட்டு சாய போட்டேன். முதல்ல நான் பண்ணுற வேலை சாயை போடுறது. சாயை குடித்தா மட்டும்தான் எனக்கு கிச்சனில் அடுத்து வேலை ஓடும். இப்போ சாயெல்லாம் குடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். ஷானுக்கு இன்னும் ஸ்கூல் உண்டு, எக்ஸாம் ஹாஃப் இயர்லி நடக்கும். இங்கே செப்டம்பரில் எல்லாம் தான் ஹாஃப் இயர்லேயே நடக்கும். நம்மள ஊரில் என்ன டிசம்பரில் ஹாஃப் இயர்லி நடக்கும் இல்லை, ஆனால் இங்கே டிசம்பரில் தான் நடக்கும். ஏன்னா இங்கே அப்படி இல்லை, செப்டம்பரில் ஹாஃப் இயர்லி நடக்கும். இப்போ இங்கே பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குது. அப்போ ஷானுக்கு இன்னும் எக்ஸாம் உண்டு சயின்ஸுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் சாட்டர்டே. இப்போ இங்கே தக்காளி சட்னி பண்ணுறது வேண்டி தக்காளி உள்ளியும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். பின்ன வந்து என்னது வெற்றில் மிளகு, அப்புறம் வெள்ளைப்பூண்டு. இந்த எண்ணெய் நல்லா தணுக்க வச்சு மிக்சியில் ஒன்று அடிச்செடுக்கணும். இதுக்கு முன்னே நான் வந்து தக்காளி சட்னி வீடியோ போட்டிருக்கேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு இட்லி கூட தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி இட்லி வெந்துருக்கு. இங்கே நான் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இருக்கு இட்லி. இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக தந்துருக்கு. அப்போ இட்லி பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு இட்லி பயங்கர இஷ்டம். அது என்ன ரொட்டி சப்ஜி இதுதான் ஸ்கூலுக்கே கொண்டு வர்றது. அப்போ இட்லி காணும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நம்மளை என்ன மக்கள் இருக்கீங்க, இட்லி என்ன இட்லியா என்ன தோசையா இதான் கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழகி சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லை வேண்டாதாச்சு. அவங்களுக்கு கூலியோ பரோட்டா இருக்குன்னு இல்லை, ஆலு பரோட்டா அது அதுபோல இஷ்டம். ஆனால் அதுபோல காலத்து எனக்கு பூரி பண்ணுவேன். ஆனால் அந்த பரோட்டா போலத்தது பண்ணது ரொம்ப கஷ்டம். அது வந்து நார்த் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு அது பயங்கர ஈஸி, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, அது பயங்கர கஷ்டம் மாதிரி. பயங்கர கஷ்டம்னா டைமுக்கு அது பண்ணி முடியாது. இந்த ஷானுக்கு ஸ்கூல் பஸ்ஸும் போயிருக்கும், நான் பண்ணி முடிக்காதக்குள்ள. அதுகொண்டு எனக்கு அது காலையில் பண்ணது நடக்காத விஷயம் தான். அதுகொண்டு தான் நம்மளா ஃபுட்டு சவுத்தில் ஃபுட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது காலையில் பூரி எல்லாம் பண்ணுவேன். இப்போ இனி ஷானுக்கு இல்லை அது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி ஷானுவை தயார் பண்ணி ஸ்கூலுக்கு விட்டு எல்லாம் பண்ணிட்டு அடுத்து வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு காலையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிருக்கேன். என்னால் காலையில் நமக்கு குறைய வேலை இருக்குவேன். மக்களால் ஸ்கூலுக்கு போக முன்னையும் ஹஸ்பண்டு வேலைக்கு போக முன்னையும் உள்ள வேலைகளெல்லாம் நான் முடிச்சாச்சு. இப்போ நான் லஞ்சு பண்ணக்கு போகிறேன். இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சு பண்ணலை. லஞ்சுக்கு நான் இந்த பயிர் கஞ்சி பண்ண போகிறேன். நிறைய நாளாச்சு பயிர் கஞ்சி பண்ணி. எண்ணெய் வந்து சோறு வச்சுதம்மா, சோறு இது வெஜிடபிளுக்கு ஏதாவது கூட்டு அப்படி வச்சு வச்சு. இப்போ ஒரு மாதிரி சாப்பிடவே தோணலை, ஏன்னா மீன் ஒன்றும் கிட்டதில்லை நமக்கு இங்கே. அப்போ அது சாப்பிடவே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் நிறைய நாளாச்சு பயிர் கஞ்சியும் வச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன், பயிர் கஞ்சியை வைப்போம்னு. அதுக்கு வேண்டி நான் இன்னும் ஜெய அரிசியில் எடுத்திருக்கேன், அதில் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட. ஆனால் வேகக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ என்ன நமக்கு பயிர் கஞ்சி, பயிர் கஞ்சி கூட மெயினாக எங்களுக்கு இங்கே பப்படம் வேணும். பப்படம் இருந்தால் தான் எல்லாருக்கும் பயிர் கஞ்சி குடிக்க பயங்கர இஷ்டப்படும். பப்படம் பண்ணணும், பின்ன சம்மந்தி, பின்ன வேறு ஒன்றும் அதில் பயிர் கஞ்சிக்கு கூட செட் ஆகாது. இந்த சம்மந்தியும் பப்படம் தான் செட் ஆகும். அப்போ நான் இதை இப்போ குக்கரில் இட்டு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் ஆகும்போது நமக்கு ரெடிமேடாகிட்டு ஈஸியாக பண்ண முடியும் நமக்கு பயிர் கஞ்சி. இதுக்கு கூட குறைய சின்ன உள்ளி கூட கொடுக்கணும். போட்டு தேங்காய் துருவி போட்டு கொடுக்கணும், உப்பும் போட்டு கொடுக்கணும் தேவையானது. அப்போ நேரமே தேங்காய் துருவி போட்டால் நல்ல ஒரு தனி டேஸ்ட் கிட்டும். அந்த தேங்காய் அந்த குக்கரில் இருந்து நல்ல அதுக்கு கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி வேகம் இல்லை. அப்போ அதுக்கு கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இப்போ எல்லாத்தையும் ஒன்று குக்கரில் ஆக்கலாம். இப்போ உச்சைக்கு வந்து நான் பயிர் கஞ்சி பண்ணது கொண்டு ஈவினிங் வந்து நல்ல ஹெவியாக ஃபுட்டு பண்ண வேண்டி வரும் எனக்கு. ஏன்னா பயிர் கஞ்சி ஷானு பின்னும் பரவாயில்ல குடிப்பேன், அனுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை பயிர் கஞ்சி. அப்போ பயிர் கஞ்சி குடித்தா நமக்கு எப்போ வயறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வராதில்லை. அதுகொண்டு எனக்கு இன்னும் நைட் வந்து நல்ல ஹெவியாக ஏதாவது ஃபுட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் பயிர் கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல தணுப்பு தர ஒரு சாணம் வைக்கும். அப்போ நான் எல்லாத்தையும் குக்கர் ஆக்கின்றாரு. இந்த கஞ்சிக்கே கூட இல்லை மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
என்ன பண்ணது, மாங்காய் தான், மாங்காய் சீசன் தான் முடிஞ்சு போச்சு இல்ல, அப்போ மாங்காய் ஊறுகாய் பண்ண முடியாது. எங்கள் வீட்டு அங்கே கன்னியாகுமரியில் எங்களை வீட்டை பக்கத்தில் வெட்டுமணியில் தான் ஒரு ஃபேமஸ் சர்ச் உண்டு, வெட்டுமணியில் அந்தோணியார் சர்ச்சு. அங்கே இந்த மாதிரி செவ்வா வெள்ளி கஞ்சி விற்றுணும். அங்கே இதே போல் பாட்டி பாட்டி மாதிரிலாம் இல்லை, அவங்க இதுபோல் ஊறுகாய் விட்டுன்னு இருப்பினா, மாங்காய் ஊறுகாய், நாரங்கி ஊறுகாய், கலைஞ்சாடம் அங்கே போனப்போ கஞ்சி குடிக்கும் இதுபோல் நாரங்க ஊறுகாய் வாங்கியிருந்தேன். நாரங்க ஊறுகாய்னால் எலுமிச்சை பழம் இல்லை, நம்ம பெரிய நாரங்கி இருக்குமில்ல அதுக்கு ஊறுகாய். எப்போ என்ன டேஸ்ட்டு தெரியுமா, அது மட்டும் வச்சு நம்ம கஞ்சிக்கு இல்லை, கஞ்சிக்கு இல்லை, சொல்ல போனால் அது கஞ்சிக்கு இல்லை, சோறு சாப்பிட முடிய கல்யாண வீட்டில் பண்ணதாக சேம் அதே டேஸ்ட்டு, அப்படி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன பேடு லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கோட்டு திரும்பி வரைக்கும் ஹரியானா வரைக்கும் முன்னே ஒரு நாள் முன்னாடியாக்கா அந்த சர்ச்சில் போய் கஞ்சி குடிக்கி அந்த ஊறுகட்டப்பா வாங்கி கஞ்சி குடிக்கி. ஏன்னா பேடு லக்கு, நான் மாங்காய் ஊறுகாய் வச்சு கஞ்சி குடிக்கி அந்த நாரங்கி ஊறுகாய் வந்து வீட்டில் கொண்டு வந்தேன். வீட்டில் கொண்டு வந்து சோறு சாப்பிடும்போது அதை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு, கொஞ்சம் கூட சுத்தமாக கசப்பு இல்லை, பயங்கர டேஸ்ட்டு. அதை மட்டும் வச்சு நம்ம சோறு முடியும். பேட் லக்னு தான் சொன்னேன் இல்லை, எனக்கு திருப்பி போய் அந்த ஊருக வாங்கலாம் டைம் இல்லை, ஏன்னா இங்கே கிளம்பி வர வேண்டியது இருக்குது. அது கொண்டு என்ன ட்ரெயினு வந்து 2 மணிக்கு ட்ரெயின் ட்ரிவாண்டத்துலேருந்து, அப்போ எனக்கு மறுபடியும் போய் வாங்க முடியாது. 1வது விஷயம். 2வது விஷயம், அந்த ஊருகாய் வந்து எண்ணெய் விற்க மாட்டேன், கஞ்சி எண்ணெய் அங்கே கொடுப்பணுமா அந்த நாள் மட்டும்தான் ஊறுகாய் கொண்டு விற்க வைப்பினும். இப்போவும் அது வேணும் வேணும் அவ்வளோ என்ன ஆசையாக இருக்குது அந்த நாரங்க வேணும் வேணும் வேணும்னு. என்ன பண்ணது, நீ அடுத்து போகும்போது தான் அந்த பாட்டிகிட்ட சொல்லியே பெரிய ஒரு டப்பாய பண்ணி வாங்கிட்டு வரணும். அவ்வளோ டேஸ்ட் அந்த நாரங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தப்போ நம்ம இப்போ கஞ்சிக்கு குறைய சிறிய உள்ளி இடலாம், சிறிய உள்ளி இட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. அன்னைக்கு சிறிய உள்ளி இல்லை, பயங்கர ரேட் அதிகம் நம்மளோ ஊர் போல இல்லை, இங்கே சரி ஒளி கிட்டாது, கேரளா ஸ்டோரில் மட்டும் கிட்டும், அது எண்ணம் கிட்டாது, எண்ணெங்கில் வைக்க வரும் அப்போ வாங்கி வைக்கிறது. அப்போ அந்த உள்ளி போட்டால் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. அப்போ நான் இதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் துருவி போட்டு ஒன்று அடுப்பில் வச்சுட்டே வரேன். இப்போ பயர் கஞ்சி அடுப்பில் வச்சுருக்கேன், இதை ரெடி ஆகிட்டுருக்கு. சம்மந்திக்கு எல்லாம் தேங்காயெல்லாம் துருவி எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். நான் இது வந்து இப்போ அடிக்கல, நம்ம கஞ்சி குடிக்கிறது அந்த டைமு ஜஸ்ட் வந்து நமக்கு அடித்து எடுக்கலாம். பின்ன பப்படம் பொறிச்சு வச்சாச்சு. அப்போ இதுதான் என்ன எனக்கு லஞ்சு. அப்போது என்ன சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு எல்லாம் போடுங்க. அப்போது நான் வந்து இப்போ ஒரு ரெசிபிஸு சொல்லுதேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ ரெசிபிஸ் சொல்லுவதாக்கும் வீடியோ எடுதேன், அது நிறைய பேர் பிடிக்கலாம், நிறைய பேர் பிடிக்காத இருக்கலாம், எனக்கு தெரியல எப்படி உங்களுக்கு பிடிக்குதான்னு. பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைங்க விட்டுருங்க இல்லைன்னா. அப்போது அங்கே ரெசிபி வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இந்த என்ன ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் விளக்குன்னு சொல்லுவான். இப்போது உங்களுக்கு வீடியோ பார்த்து சமையல் பண்ணாத டைம் இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோனோ இல்லை இயர்ஃபோனோ வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கேட்டே சமையல் பண்ண முடியும். அப்போது வாங்க வீடியோவில் போகலாம். ஏன்னா சேனலு ஃபஸ்ட் டைம் பார்க்குது, இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ அவ்வளோ ஈஸியாகிட்டு எண்ணெய் டேஸ்ட் என எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டி முதல்ல தேவையான அளவு கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் வந்து தோல் இல்லையா, மேல் தோல் வந்து பர்பிள் நல்ல டார்க் பர்பிள் கலரில் இருக்க கத்திரிக்காய் வாங்குங்க. அப்போ அப்படி வாங்கினாதான் இது வந்து இப்படி இந்த கலரில் கிட்டும், இல்லைன்னா வேறு கலரில் ஒரு மாதிரி இந்த க்ரீன் கலர்னால் க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ அந்த கத்திரிக்காய் வாங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போடுங்க, நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் போட்டுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் நமக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் ஆகும்போது நமக்கு ஆயில் கொஞ்சம் தேவைப்படும். அதில் கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு கடு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு விடுங்க. போட்டு விட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு விட்டு நமக்கு மூடி வச்சு கொடுக்கலாம். இடைக்கிடைக்கு நமக்கு ஒன்று கிண்டி கொடுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா ஒன்று வெந்த பிறகு நமக்கு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பொடி போட்டு விடுங்க. அவ்வளோ வந்தால் நான் போடுது. போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா ஒன்று உடச்சி கொடுக்கணும். அது வெந்த பிறகு நல்லா ஒன்று உடச்சி கொடுத்து எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுத மாதிரி உடச்சி கொடுத்து நல்லா இந்த மசாலாவும் ஒன்று மிக்ஸ் பண்ணி நமக்கு மூடி வச்சு கொடுக்கலாம். ஒரு 2 மினிட் போல் நமக்கு மூடி வச்சு கொடுக்கலாம். பிறகு நம்ம திறந்து பார்க்கும்போது நம்மளை எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எண்ணெயை சைடில் ஒடியெல்லாம் அப்படி என்ன சொல்ல
வடிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கும் டேஸ்டியாக. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியும். நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டும் கூட, நமக்கு வேறு கூட்டு கூட தேவையில்லை, இது மட்டும் போதும் சோறுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன வீடியோக்கு சப்போர்ட் எங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டியாவது நான் ரெசிபிஸ் சொல்லுதேன்ல, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு வருதான்னு. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அதற்கு பை பாய். சரி, நான் வந்து ரெசிபி பண்ணவரை கரெக்டாக காட்டலைன்னு நீங்கள் நினைக்க விடாதுல்ல, அதுதான் இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன், ரொம்ப ஓவரால் எண்ணெய் இல்லை இதில். அப்போ பாய்.